கண்ணத்தில் இதயமா மை வாசம் போல் வீசும் விரலின் வாசம் பிரித்தாலே பூ பூக்கும் இமயமா சொல்யாவும் விண்மீனின் குரலில் பேசும் விழிகளை திறக்கும் முன்னாலே உலகினை பார்க்கும் முன்னாலே சிரித்திடும் சேய் போலானேனு நானும் பெண்ணை உன்னாலே உறையும் தீயில் மழையாய் வீழ்ந்து உயிரை தூண்ட வந்தாயா வெடிக்கும் போர்க்களத்தில் வெண்புறா வென்றானாயா பெண்ணை டேக் ஓவர் ஜெய் ஹிந்த் சார் மேரேஜ் நடந்து முடிஞ்சுன்னு சொல்றாங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டியா எனக்கு கூட தெரியாது சார் விஷ்ராம் ஆஃபீஸர் பொண்ணு பேரு சீதா மகாலட்சுமி சார் மழையாய் வீழ்ந்து உயிரை தூண்ட வந்தாய போர்க்களத்தில் வெண்புறா வென்றானாயா பெண்ணை உறையும் தீயில் மழையாய் வீழ்ந்து உயிரை தூண்ட அன்புள்ள ராம் உங்களைப் போலவே உங்கள் காஷ்மீர் உறைந்து விட்டது என்னைப் போலவே என் தோட்டம் வாடிவிட்டது எந்த செடியும் பூக்கவில்லை அதனால் பட்டாம்பூச்சிகளுக்கு வேலை இல்லை நீங்கள் வரும்போது தோட்டாக்களுக்கு பதிலாக என் தோட்டத்திற்கு பட்டாம்பூச்சி கொண்டு வருவீர்களா வண்ணங்களுக்கு ஏங்கும் சீதா மகாலட்சுமி பூந்தோட்டம் ஒன்று கடிதம் தீட்டுமா நீரோட எல்லாம் எழுதுமா பேனாவின் மையாய் கடலே ஆகுமா மேகங்கள் பாடல் பொழியுமா முகத்தினை பார்க்காமல் குரலினை கேட்காமல் பிறவிகள் ஏழேடு உன்னோடு வாழ்வேன் போதத்தீரா நேற்று வீட்டுக்கு வந்த விருந்தினர் ஒருவர் நாம் முதன் முதலில் எப்படி சந்தித்தோம் என்று கேட்டார் குருக்ஷேத்திரத்தில் ராவணவதம் யுத்த பூமியில் சீதையின் சுயம்பரம் என்றே புரிந்தது போல் சிரித்து தலை சுரிந்தார் அதன் உண்மையான பொருள் நம்மை தவிர யாருக்கும் தெரியாதுதானே குருக்ஷேத்திரத்தில் ராவணவதம் யுத்த பூமியில் சீதையின் சுயம்வரமா ஒரு கனா கண்டேன் உங்களுக்கு 60-70 வயது இருக்கும் அப்போது கூட என்னை சுற்றி சுற்றி சீதா சீதா என்றழைத்து ஏதோ கேட்க பார்த்தீர்கள் கனவு கலைந்த போது தலையணையதான் இருந்தது அதற்கு ஒரு செல்ல குத்து வைத்தேன் பிரிந்தும் பிரியாமல் சீதா மகாலட்சுமி உறையும் தீயில் மழையாய் வீழ்ந்து உயிரை தூண்ட வந்தாயா வெடிக்கும் போர்க்களத்தில் வெண்புறா வென்றானாயா பெண்ணை உறையும் தீயில் மழையாய் வீழ்ந்து உயிரை தூண்ட வந்த